நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. உதகை வடக்கு வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட கெர்னில் வனப்பகுதிக்குள் சூழல் சுற்றுலா என்ற பெயரில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை வனப்பகுதிக்குள் வீசி செல்கிறார்கள். அந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் நிகழ்வாகவும் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதகை பெத்லகேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவியர்கள் வன சுற்றுலா பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வணக்கம். ராகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும், எங்கள் பெத்லகேம் ஸ்கூல் மூலிமா நாங்கள் வந்து வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ட் கிளப் அப்படின்னு ராட்டரி கிளப் மூலிமா ஒரு கிளப் நடக்குது பெத்லகேம் ஸ்கூலில். அந்த கிளப்பில் வந்து இந்த மஞ்சள் போர்டுன்ற இடத்துல வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஒரு 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலு, அந்த பிளாஸ்டிக்ஸு, கொஞ்சம் பான் பறக்கு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 பேக் எடுத்துருக்குறோம். மற்ற நேயர்கள் அனைவரும், எல்லாரும், பொதுமக்கள் எல்லாருமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை எங்கேயும் போடாமல் நம்மளோட கலெக்டர் கூட சேர்ந்து நம்ம ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.